கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடினித் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினந்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனோட நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசா எழுதும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, அடியணி மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்ன? தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். சுதந்திர தினம் நாம் கொண்டாடுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நிறைய குடும்பத்திலே பல சூழ்நிலையிலிருந்து இந்த செய்தி கேட்குறீங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். நாம் எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பது நம்முடைய தேவனுக்கு தெரியும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிக்கும் போது, நம்ம எந்த இடத்துல வெட்கப்பட்ட சூழ்நிலை, எந்த இடத்துல ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, எந்த இடத்துல நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோமோ, 2 தனையாய் 2 மடங்கு நாம் தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து, சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் மாறும்போது, நாம் தேவனுக்கு பிரியமானபடி இந்த பூமியிலே உண்மையாக பரிசுத்தமாக வாழும்போது 2 மடங்கு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நம்ம எந்த தேசத்தில் இருக்கிறோமோ, நாம் இருக்கிற இடத்திலே 2 மடங்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த நாளிலும் நாம் எல்லாருமே சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனாலும் அவருக்கு பிரியமான ஜனமாக நாம் மாற வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்குள் நாம் இருக்கும்போதுதான் எல்லா வாக்கு தத்தங்களும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து புது சிருஷ்டியாக நாம் மாறி அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து நம்முடைய நாளை நாம் தொடங்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பது நம்முடைய தேவனுக்கு நன்றாக தெரியும். தங்கள் தேசத்தில் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எந்த தேசத்துக்குள்ளே இருக்கிறோமோ அந்த தேசத்துக்குள்ளே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். சுதந்திரம், நாம் எல்லாருமே விடுதலாக்கப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது தேவனுடைய சித்தம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்ன? தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம், 2 மடங்கு விடுதலை, இரட்டிப்பான சுதந்திரம். அந்த சுதந்திரம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பில் இருந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ சகல விதமான ஆசுரங்களையும் அப்போ உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழலும் ஜெபிக்கிறாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அப்பா விசேஷமாக உம்முடைய பிள்ளைகள் சிரசின் மேலே ஆசீர்வதித்து வைங்க ராஜா. அப்பா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசிரிங்க ராஜா. கிறிஸ்துக்குள் அப்பா நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் வேலையிடப்பட்டும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசிரிங்க. சகல குடும்பத்தையும்
உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, அப்ப அந்த குடும்பத்தை கரந்தொட்டு ஆசிரியர் ராஜா. லா தூனி ஷேகே தூ லா கபுது கபுதுனா லிமா கரு ஷேகே துனி கபுது வெக்கே துனா ரிபா கரா தூ லா கரா ஷேபா கபுது வெக்கே துனா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரந்தொட்டு ஆசிரியர் ராஜா. சில குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்க, பரிசுத்தவனா நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தை நிரப்புங்க. எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியர் ராஜா உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் முடிங்க ராஜா. மகிமையின் ஆவியானவரே உங்க பிள்ளைகள் மேல தங்கிருங்க. சகல குடும்பத்தையும் ஆசிரியக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய கரந்தொட்டு ஆசிரியர் ராஜா. சத்ருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. விசேஷமா புது எண்ணியால் அபிஷேகம் மட்டும் குமாரனுடைய ஆவினால் நிரப்புங்க ராஜா. கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசிரியங்களையும் உங்க பிள்ளைகள் பெற்றுவிட்டோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறவிட்டும் சிங்காசன பல்கலை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசுறீங்க. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அப்பா அவனுடைய கையெந்திரி ஆசுறீங்க. அவனுடைய சம்பத்து பழகி பெருட் ராஜா. எந்த நாட்டுக்குள்ளே அப்பா எந்த இடத்துல ஜெபிக்கிறாளோ அவனுடைய களஞ்சியங்கள் அப்பா விசேஷமா உங்களுடைய கரந்தொட்டு ஆசுறீங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பெறா பேர் பெறா பேர் பெற ஆசுறீங்க. இந்த நாள் முழுவதும் கத்தர் கூட இருக்க வேண்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியவர் எல்லா குடும்பத்தையும் நீங்க கூட இருந்து ஆசுறீங்க. இந்த நாளின் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசுரை ராஜா. விசேஷமும் ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுரைக்க வேண்டும். நீங்க கூட இருங்க. உங்க பாதவிலை தாழ்த்து விடுவோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவன் பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தராமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் கர்த்தர் கூடந்து ஆசிரியப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே தனி ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. புதிய நாளிலும் தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும்போது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். தேவன் அருளிய அப்பா மினிஸ்டர் டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363064181 நம்பருக்கு நேரடியாக தொடர்புண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துங்க. கத்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் சகல காலத்திலும் கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.